வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியலில் பாடம் 7 அணுக்களும் மூலக்கூறுகளும் இதில் உள்ள கணக்கீடுகளை இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கணக்கீடு வந்து ரோமன் லெட்டர் 7 முதல் கணக்கீடு. பாருங்கள், அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 0.18 கிராம் நீர் துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கணக்கிடுக. அப்போ வழக்கம் போல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதுக்குள்ள ஃபார்முலாவை எழுதிக்கிடலாம். எழுதிக்கோங்க. என்ன எழுத போகிறோம்? மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. என்ன கேட்டிருக்கிறாங்களோ அதை தான் எழுதுவோம் இல்லைங்களா. மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, தட் இஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு அவகேட்ரா எண் டிவைடட் பை மூலக்கூறு நிறை. இந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த கணக்கை நம்ம செஞ்சிட்டோம்னு அர்த்தம். மூலக்கூறுகளின் நிறை என்ன கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு? 0.18 கிராம். அப்போ நீங்கள் அதை எழுதிக்கோங்க. 0.18 இன்ட்டு அவகேட்ரா எண் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். என்னது? 6.023 இன்ட்டு 10³. இதுதான் அவகேட்ரா எண். டிவைடட் பை மூலக்கூறு நிறை. இந்த மூலக்கூறு நிறை அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்குது? நீர் மூலக்கூறுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. நீர் மூலக்கூறுனா என்னது? H2O. இதனுடைய மூலக்கூறு நிறையை தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சு எழுத போகிறோம். அப்போ என்ன எழுதுவோம்? H2O தட் இஸ் ஈக்குவல் டு, அதை பிரித்து எழுதிக்கிடுவோம், ஹைட்ரஜன் 2 கூட்டல் ஆக்சிஜன் 1. இங்கே 1 இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 ஆக்சிஜன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹைட்ரஜனின் நிறை என்னன்னு நம்மளுக்கு தெரியும். பீரியாடிக் டேபிளில் பார்த்துக்கோங்க. ஹைட்ரஜனின் நிறை என்ன? 1 × 2 கூட்டல். ஆக்சிஜனின் நிறை என்ன? 16 × 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2 + 16 தட் இஸ் ஈக்குவல் டு 18 கிராம். சரிங்களா? அப்போ இதை அப்படி அப்படி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். என்ன பண்ண போகிறோம்? 0.18 × 6.023 × 10³ டிவைடட் பை நீரின் மூலக்கூறு எடை என்னன்னு, நிறை என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 18. நீரின் மூலக்கூறு நிறை 18 கிராம். இப்போ நீங்கள் இதை முடிஞ்சால் கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு புள்ளி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல 100 சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த புள்ளியை எடுத்துடலாங்களா? அப்போ மாற்றி எழுதிக்கோங்க. 6.023 × 10³ × 0.18 டிவைடட் பை 18 × 100 6.023 × 10³ × 18 டிவைடட் பை என்ன வந்துடும் நம்மளுக்கு? 1800 வந்துடுங்களா. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாமா? இப்போ நீங்கள் இதை கட் பண்ணால் என்னாகும்? 1 × 18 × 100 வந்துடும் இல்லையா. அப்போ 1/100 அப்படித்தானே? தட் இஸ் ஈக்குவல் டு 6.023 × 10³ × 1/100. இப்போ இந்த 1/100 நீங்கள் எப்படி எழுதலாம்? 0.023 × 10³ × 0.01. ஏன்னா இந்த 1 100 வகுத்தோன்னா நம்மளுக்கு இது கிடைக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ இதை நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? பெருக்கி போட்டுருங்க. All right.
இப்போ மொத்தத்தில் பாருங்கள், நம்ம எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? இதில் ஒரு ரெண்டு ஸ்தானம் இருக்குது, இதில் ஒரு ரெண்டு ஸ்தானம், இதில் ஒரு மூணு ஸ்தானம், மொத்தத்தில் அஞ்சு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். அப்போ பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்தானம் தள்ளி. அப்போது என்ன பண்ணலாம், நம்ம ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்தின் அடுக்கு இருபத்தி மூணு புள்ளி ஜீரோ ஆறு ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்தின் அடுக்கு இருபத்தி மூணு, சரிங்களா? அல்லது அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒன்று பை நூறு அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி, ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று, அதாவது எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிடுவோம். இப்போ இது பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மெத்தடில் பண்ணுனீங்க அப்படின்னா என்ன ஆகும், பத்தின் அடுக்கு இருபத்தி மூணு இன்ட்டு ஒன்று பை, இது வந்து ரூட் போடுவீங்க. அப்போ ரூட் போட்டிங்கன்னா என்ன ஆகும், பத்தின் அடுக்கு ரெண்டு. இப்போ மொத்தமாக எழுதி பாருங்கள், ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்தின் அடுக்கு இருபத்தி மூணு டிவைடட் பை பத்தின் அடுக்கு ரெண்டு. அடிமானம் ஒரே மாதிரியாக இருந்தால் அடுக்குகளை கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், தட் இஸ் ஈக்குவல் டு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்தின் அடுக்கு இருபத்தி மூணு மைனஸ் ரெண்டு. தட் இஸ் ஈக்குவல் டு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்தின் அடுக்கு இருபத்தி ஒன்று. இப்படியும் செய்யலாம், சரிங்களா? இது ஒரு மெத்தட்.